மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 3 ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய 27 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தின் சின்னர் பகுதியைச் சேர்ந்த யோகேஷ் என்பவருக்கு பல இடங்களில் பெண் தேடியும் கிடைக்காததால் வரன் தேவை என்று அவரது பெற்றோர் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அறிமுகமான விஜயா அமிர்தே என்பவருடன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த 15 நாட்களுக்கு பின்னர் நகை பணத்தை விஜயா மாயமாகியிருக்கிறார். அவரை பல இடங்களில் யோகேஷ் தேடியும் கிடைக்கவில்லை. விஜயா குறித்து விசாரித்த யோகேஷுக்கு பல அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. இதையடுத்து அவுரங்காபாத் நகர் காவல் நிலையத்தில் யோகேஷ் குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். விசாரணையில் விஜயா அமிர்தேவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருப்பது தெரியவந்தது. லாக்டவுன் காலத்தில் விஜயாவுக்கும் அவரது கணவருக்கும் வேலை போயிருக்கிறது. இதனால் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு அவரது குடும்பம் உள்ளாகவே திருமணம் என்ற பெயரில் மோசடி செய்யும் கும்பலுடன் இணைந்து மோசடி வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் 3 மாதங்களில் 3 ஆண்களை திருமணம் செய்து மோசடி செய்ததையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பேசிய அவுரங்காபாத் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதாகர் கூறுகையில், திருமணம் செய்தவுடன் சில நாட்கள் அந்த குடும்பத்துடன் தங்கியிருக்கும் விஜயா அங்கிருந்த பணம் நகைகளுடன் மாயமாகிவிட்டார். அவரை கைது செய்து விசாரித்து வருகிறோம் என்று கூறியிருக்கிறார். அவர் யோகேஷை முதலில் திருமணம் செய்த பிறகு அடுத்த 2 மாதங்களில் ராய்காட் பகுதியைச் சேர்ந்த சந்தீர், மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என இருவரையும் திருமணம் செய்து ஏமாற்றியிருக்கிறார். திருமணத்துக்காக பெண் தேடும் குடும்பத்தினரை குறிவைத்து இயங்கும் இந்த கும்பல் வரன் தேடும் மணமகன் குடும்பத்தினரை தொடர்பு கொள்வார்கள். பெண் குடும்பத்தினர் பேசுவது போல் பேசி மணமகன் குடும்பத்தினரை சந்தித்து முதலில் திருமணத்தை உறுதி செய்வார்கள். திருமணம் உறுதி செய்யப்பட்டவுடன் கமிஷன், திருமண செலவு என 2 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மணமகன் குடும்பத்தினரிடம் கறந்து விடுவார்கள். திருமணம் முடிந்த சில நாட்களில் மணமகன் குடும்பத்துடன் தங்கியிருந்து பின்னர் கிடைக்கும் நகை பணத்தை சுருட்டிக் கொண்டு மணமகள் மாயமாகி விடுவார். இந்த ஸ்டைலில் மேலும் சிலரிடம் இவர்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று விசாரித்து வருகின்றோம் என்கிறார்கள் அவுரங்காபாத் போலீசார். மேலும் இதே போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.